ஓகே, வணக்கம். நான் கோச் ரவிசுந்தரம் நான் பேசுறேன். நானே இது 33வது எபிசோடா நம்ம எகைன் வந்துட்டேன் அப்படின்னா மீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்யூனிட்டியில, இந்த பர்டிகுலரா இந்த ரூம்ல வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பீப்புள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து நீங்க லேர்னிங்கோட அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்குது. இது நாளுக்கு நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து 1வது எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த 33வது எபிசோட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 32 எபிசோட்ல பீப்புள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட லேர்னிங்கை பார்க்கும்போது இதுலேருந்தே இன்னொரு லேர்னிங் வந்துட்டு நம்ம எல்லாருமே கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களோட ஷேரிங்ல இருந்து நமக்கு வந்துட்டு தெரியுது. சரியா? இது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த அளவுக்கு இந்த கம்யூனிட்டியில இந்த 2 to 3 o'clock நடக்கக்கூடிய இந்த செஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கிளப் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய லேர்னிங் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவங்க எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஃபேமிலியில, அதுக்கடுத்தது இதை வந்துட்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்களுக்கு எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, இதையும் அவங்களோட பர்சனலான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்ப்போம். சரியா? உங்களோட இந்த கிளப் ஹவுஸ் கம்யூனிட்டியில உங்களோட லேர்னிங்கோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதோட உங்களோட லைஃப்ல உங்களோட ப்ராப்ளத்துல இருந்து நீங்க என்ன மாதிரி வந்து வெளியில வந்திருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி என்ன மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க லெவல்ல நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வாங்க பார்க்கலாம். 5 பேர், 7 பேர். ஓகே, மேல வாங்க. மனோஜ் அப்படிங்கிறவர். ஓகே மனோஜ், குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன். எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. பெங்களூரா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க இப்போ இதுல எத்தனாவது நாளா இந்த கம்யூனிட்டியில நீங்க இந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு சார் உங்களுக்காக. நான் வந்து 30 இன்னைக்கு வந்து 33வது நாளா இருக்கேன் சார், கண்டினியூஸ் சார். ஓ, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த கம்யூனிட்டியில இந்த நடக்கக்கூடிய இந்த செஷன், இந்த லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க சார்? ஆக்சுவலா இந்த லேர்னிங் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு சார். ஏன் அப்படின்னா, நான் வந்த பிளாட்ஃபார்ம், நான் ஹெல்த்துக்காக உள்ள வந்தேன் சார். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். நம்ம இதெல்லாம் படத்துல தான் சார், சினிமால தான் பார்க்க முடியும். பட் இங்க டே பை டே டே பை டே ஒவ்வொரு ஸ்டோரியா இது படம் ஃபுல் படமே எடுக்கலாம் சார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இது எதுவும் கதை இல்லை, நிஜங்கிற மாதிரி நிறைய லைவான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது நம்மளை விட இன்னும் நிறைய பேர் இவ்வளவு இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களான்னு தெரிய வருதுங்க சார். இந்த லேர்னிங் மூலியமா புதுசா வரக்கூடிய பீப்புளுக்கே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கிற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க சார். இல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு அது சொல்லுங்க சார். எனக்கு என்ன ஆச்சுன்னா சார், சார் நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபார்மா ஃபீல்டில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஸோ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க சார். ஸோ எனக்கு இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்துச்சுங்க சார். அதாவது என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார், மேஜர் ஆக்சிடென்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி ஆயிடுச்சு சார். டோட்டல் பாடி வந்து கொலாப்ஸ் ஆகி அவங்க ஃபேஸ் எல்லாம் பயங்கரமான இன்ஜுரி ஆச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னா சார், நான் ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன சேவிங்ஸ் பண்ணமோ அத்தனையுமே வந்து கொடுக்குற மாதிரி ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சார். ஸோ டோட்டலி வந்து அங்கே டெமலேஜ் ஆகிட்டோம். நான் வேறு நிறைய பிளான்ஸ் பண்ணியிருந்தோம், பட் எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகிட்டோம் சார். ஸோ அங்கிருந்து நாங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு மனோஜ் வந்து அவரோட லைஃப்பில் இருந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆயிருக்கு. ஆல் ஆஃப் த சடன் அந்த மாதிரி ஆன உடனே அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன், அந்த ட்ரீட்மெண்ட்டு, அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுல வந்துட்டு நிறைய பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நீங்கள் முக்கியமான ஒரு லேர்னிங் வந்துட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ அன்சர்டனான விஷயங்கள் வந்துட்டு இந்த லைஃப்ல நிறைய நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஆல் ஆஃப் த சடன் நல்லா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போவாங்க, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவங்களோட லைஃபே வந்துட்டு அப்படின்னா டோட்டலா டிராஸ்டிக்கா ஒரு பெரிய ட்ராஜடி வந்துட்டு ஃபார்ம் ஆகி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஹாப்பினஸும் போயிடும், கையில வந்துட்டு பணமும் போயிடும், ஹெல்த் கண்டிஷனும் ஒர்ஸ்ட் ஆயிடும். இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த இதுல யார் வந்துட்டு வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும்
அதுக்கப்புறம் யார் வந்துட்டு மெயினான வீட்டில் எர்னிங் மெம்பராக இருக்காங்களோ அவங்களும் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. இப்போ இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். இதுக்கு ப்ரீமியம் கூட வந்துட்டு அப்படின்னா நிறைய இருக்காது, ஒரு நாமினலான ஒரு ப்ரீமியம் தான் இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுக்கிறது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து அது அந்த பணம் வந்துட்டு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் வந்து பேருதவியாக இருக்கும். நான் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட்டும் கிடையாதுங்க, ஆனால் ஜென்ரலாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம பெரும்பாலும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட விளைவு தான் இது. ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பீப்புளுக்கு அத்தனை பேருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத யாருமே அது முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு கவனக்குறைவில் வந்துட்டு நடக்கக்கூடியது. இது வந்துட்டு அப்படின்னா ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. லேர்னிங்கில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு கவனம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதலாக உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் வந்துட்டு எல்லா விதமான ஆக்சிடென்ட்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டார் வெஹிக்கிளில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டு, ஹெல்மெட்டு போடணும், காரில் உக்காந்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போடணும், நீங்கள் நடக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன கவனக்குறைவு வந்துட்டு அப்படின்னா பெருத்த நஷ்டத்தை வந்துட்டு அப்படின்னா ஏற்படுத்திடும். அதே மாதிரி அந்த கவனம் வந்துட்டு அப்படின்னா லைஃப்லேயும் நீங்கள் என்ன நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ வேலை பண்ணுறீங்களோ அதில் கூட அந்த மாதிரி ஒரு கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் வந்துட்டு அப்படின்னா உங்களோட விரும்பத்தகாத நிகழ்வுகளை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னா இருக்கு. இது இன்னைக்கு முக்கியமான டேக் அவேவாக வந்துட்டு பிகினிங்லேயே நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான். ஏன்னா என்னோட ஜெர்னியில் வந்து நிறைய என்னோட கூட வந்துட்டு அப்படின்னா டீமில் நிறைய பீப்புள் இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்டுட்டு கம்முன்னு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ம், சரி. அப்போ வந்து எல்லாமே கையில் இருந்த சேவிங்ஸ் எல்லாமே போயிடுச்சா மனோஜ்? ஆமாங்க சார், சேவிங்ஸ் போயிடுச்சுங்க சார். ஆனால் நிம்மதி சுத்தமாகவே போயிடுச்சுங்க சார், நிம்மதி இல்லாத வாழ்க்கையாயிடுச்சுங்க சார். ஏன்னா அதில் வந்து மீண்டு வரத்துக்கு முடியல சார், ஒரு 1 இயர் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஜுரியிலேருந்து அவளால் வெளியே வர முடியல. அவ வந்து மிரரை மிரரை பார்க்க பார்க்க என்ன ஆகுன்னா இப்போ தனியாக சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் பொருளாக முடிவு எடுத்துட்டான். ஏன்னா அவள் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க சார். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்தோங்க சார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நானும் இந்த இப்போ இந்த இல்லைன்னாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸஸாக நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் ஆயிடுச்சுங்க சார். நான் ஃபார்மால் இருக்கிறனால அந்த ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா டே 24/7 தான் சார் அதுலேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ மந்த் எண்ட் ஆச்சுன்னா சேல்ஸ் ப்ரெஷரு, அது இல்லாமல் டாக்டர்ஸை பார்க்கறனால ப்ராப்பரான டைம் சாப்பிட மாட்டேங்க சார். எல்லாமே சேர்ந்து என்ன சொன்னா நானும் அன்ஹெல்த்தி ஆகிட்டேங்க சார். அவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்லணும்னா எங்களுக்கு கல்யாணம் மாதிரி 4 வருஷம் ஆச்சுங்க சார், குழந்தை இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசன், ஏன்னா நாங்க ஒரு லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல. நான் எங்க வீட்டுல உரிமையோட கூப்பிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த 2 இயர்ஸ்ல அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அது இல்லாம பேபி இல்லைங்கிற குறையோட சேர்ந்து இந்த அன்ஹெல்த்தி சுச்சுவேஷன் சார். இதுல என்ன ஆச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருஷம் போற மாதிரி எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுங்க சார். கடைசியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சார், அதாவது மே மாசம் இருக்கும் சார், மே மாசம் 2020ல ஒரு டாக்டர் உட்காந்துட்டு இருக்க ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சார், உட்காந்துட்டு இருக்கும்போது சடனா அங்கிருந்து நான் கீழே விழுந்துட்டேன். அது எனக்கு தெரியாது ஆக்சுவலி நினைச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நர்ஸ் எந்திரிச்சு உட்கார வச்சு நான் வந்து டாக்டர்ல காமிச்சாங்க. அப்ப சின்னதா பிபி எல்லாம் செக் பண்ணாங்க, பிளஸ் இசிஜி செக் பண்ணாங்க. தெரியாச்சுன்னா கொஞ்சம் அப்நார்மலா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெருசா எடுத்துக்கல சார், ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணப்பா, ரொம்ப எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்க, இது இருந்தால் நல்லதுக்கு இல்லை, ஆனால் ஏஜ் வந்து 31 தான் சொல்றீங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டா இருக்கீங்க, ஆனால் இது ஏசிஜி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். ஸோ அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் உங்க ஒய்ஃபுக்கு நடந்து உங்களுக்கு எவ்வளவு நாள்ல இந்த மாதிரி நடந்தது சார்? கரெக்டா ஒரு 1 இயர் சார். அப்ப நீங்க வந்து எக்ஸஸ் வெயிட்டும் ஆயிட்டீங்க? ஆமாங்க சார், ஆமா. ஓகே, ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு உடம்பு இருக்கணும், ஆரோக்கியமான ஒரு மனசு இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு போகக்கூடிய உங்களுக்கு வழியும் கிடைக்கும், அதுக்குண்டான அந்த உடம்பும் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் இவருக்கு பாருங்க, இவர் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், ஏற்கனவே லவ் மேரேஜ், வீட்டில் எதிர்ப்பு,
மனநிலை வந்துட்டு சமநிலையில வந்துட்டு இருக்காது. ஏன்னா சின்ன வயசு, ஒரு 26 27 வயசுல இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அன்ச எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்து கையில் இருந்த பணம் பூரா போய், அவங்க ஒய்ஃப் வந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, அவங்க சூசைட் கண்டிஷனுக்கு போகிறது எல்லாமே இவர் பார்த்து பார்த்து மனநிலை சமநிலை இறங்கி ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி எக்ஸஸ் வெயிட் வந்து ஆகி ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அப்படின்னா மயக்கம் போட்டு விழுவுறாங்க. இந்த டக்குன்னு மயக்கம் போட்டு விழுவுறது, அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு 50% வந்துட்டு நம்மளோட உடல்நிலை வந்துட்டா ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு 50% வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கவலை பயம் வருத்தம் இதில் நீங்கள் ஆப்ரேட் ஆனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் அதிகமாகறதுக்கு வந்துட்டு அப்படின்னா வாய்ப்புகள் வந்துட்டு மிக மிக அதிகம். அப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தீங்கன்னாலும் உங்களோட மனநிலை வந்துட்டு அப்படின்னா ஒரு சமநிலையில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் மனசை வந்துட்டு விட்டுறாதீங்க. சொல்றாங்கல்ல, ரொம்ப வருத்தத்துல துயரத்துல இருக்கிறவங்க கிட்ட பெரியவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, படுத்து தூங்குப்பா காலையில எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன என்ன வந்துட்டு மனசுல நினைச்சு நம்ம வந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ இல்ல பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, ஒரு கேன்சர் மாதிரி நம்மளோட மைண்டை வந்துட்டு என்ன அப்படின்னா அப்செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை கவலைப்படுறதுனால பயப்படுறதுனால வருத்தப்படுறதுனால அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் அந்த மனநிலையில் இருக்கிறதுனால ஒரு மில்லி மீட்டர் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை வந்துட்டு என்ன அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மனநிலையில் நீங்கள் ஆப்ரேட் ஆனீங்க அப்படின்னா வலி வந்துட்டு என்ன அப்படின்னா தானாக நடக்கும். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ உங்களோட உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதுக்கு அப்படியே கூட்டிக்கிட்டே போயிடும். ரொம்ப நீங்க பயந்து குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மோசமான நிகழ்வுகளா இருக்கும். அதனால ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும், உங்களுக்கு நீங்க தைரியம் சொல்லிக்கணும், ஒரு மனசுல வந்துட்டு அப்படின்னா ஒரு துணிச்சல் இருக்கணும். தமிழ்வாணன் சொல்லிட்டு கல்கண்டு பத்திரிகை ஒருத்தர் நடத்தினாரு, அவரோடது கேப்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா டேக்லைன் அந்த பத்திரிகைக்கு வந்துட்டு துணிவே துணை அப்படின்னு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எதை இழந்தீங்கன்னாலும் சரி, உங்களோட துணிச்சலையும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் உங்களோட எதிர்காலத்துக்கு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு வந்துட்டு அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, வெயிட் வந்துட்டு குறைங்கன்னு யார் சொன்னது? சார், டாக்டரே சொன்னாங்க சார். டாக்டர் கரெக்ட் வெயிட்ல இருந்தாரா? அவர் கட்டறான் சார், இருந்தாரு. அவர் கொஞ்சம் லேட் பண்ணலாம் சார். பட் என்ன அப்படின்னா சார், அந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தாங்க சார், அது அப்போ நான் பெருசா எடுத்துக்கல. அது உண்மை அதான் சார், நான் அது பெருசா எடுத்துக்கல. திரும்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் உட்காந்து இருக்கும் போது சேம் ப்ராசஸ், சோ அதே மாதிரி இன்னொரு டாக்டருக்கும் கீழே மயக்கம் போட்டு விழுகிறேன். அப்பதான் தெரிஞ்சது ஓகே. அது எவ்வளவு நாள், இந்த ஃபர்ஸ்ட் மயக்கத்துக்கும் ரெண்டாவது மயக்கத்துக்கும் எவ்வளவு? 15 டேஸ் இருக்கும் சார், 15 டே 20 டேஸ் இருக்கும் சார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட மனநிலை அதே மாதிரி குழப்பத்திலேயே இருந்திருக்குமே, பயத்திலேயே 100% சார். அதாவது நைட் தூங்கும் போது ஒரு பயம் இருக்கும் சார், காலையில எந்திரிப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயமே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப என்னை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து வேணான்னு சொல்லிட்டு எனக்காக வந்தவங்க, அவங்களுக்கு நான் ஒரு எதுவுமே பண்ணல சார். நான் பேபி கொடுக்க முடியாத ஆயிட்டேன், அவனால பண்ண முடியல. பெருசா இன்கம் சோர்ஸும் கிடையாது சார். நார்மல் இன்கம் வரும், ஒரு 50,000 ரூபாய் வரும். ஆனா என்ன இன்கம் வந்தாலும் ஏன் ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போது ஹாப்பியா இருக்கும் சார், 1st சேலரி வரும் ஹாப்பியா இருக்கும். ஆனா ஏன் வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த 1st ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல எதுவுமே இருக்காது சார், 216 ரூபாய் இருக்கும். ஏன் சேலரி வருது எதுக்கு வருதுன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில, மணியை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்தேன் சார். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் சார். சரி, அப்போ பிரதரும் எனக்கு கண்ணில் பட்டார் சார். ஆக்சுவலாக தான் கடவுள் வந்து வழிகாட்டுவார்னு சொல்லுவாருங்க சார். அந்த மாதிரி யதார்த்தமாக வரும்போது என்னோட நண்பரை பார்க்க முடிஞ்சு, அவர் எனக்கு என்ன அண்ணா கூட சார், அவர் அவரை பார்க்க கேட்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும்னு எனக்கு ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்க பயம் வந்துச்சு வாழ்க்கையில எனக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவர் வழி காமிச்சார் சார். அப்பதான் உங்களை பார்க்க இருங்க. நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே நம்ம ஜனங்க வந்துட்டு சாப்பிட்டு ஒரு மயக்கத்துல வந்துட்டு இங்க இருப்பாங்க, சரியா? நீங்க ஸ்பீட் ஸ்பீடா சொல்லிட்டு போனீங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி வந்தாங்களோ அப்படியே போகக்கூடாது, ஏதாவது அவங்க டேக்அவே எடுத்துக்கிட்டு போகணும், சரியா? இப்ப அந்த அண்ணாங்கிறது வந்துட்டு ஃப்ரெண்டுங்கிறீங்க, அண்ணாங்கிறீங்க, சொந்த அண்ணாவா இல்ல கசினா? இல்ல சார், தெரிஞ்சவங்க சார், ஊர்ல தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவர், உங்களுக்கு தெரிஞ்சவர். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருந்திருப்பாங்களே சார். உண்மையா சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேங்க சார். அதுதான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க அப்படி போயிட்டீங்க, இவர் வந்துட்டு வேற பக்கம் வந்துட்டாரு இல்லையா?
கரெக்ட் சார். அது கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆனதுன்னா அந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணமே ஒரு குழந்தைய பிறந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம வேற பொண்ணு தான் பார்க்கணும். அப்போ அவரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். என்ன கேட்டீங்க அவர்கிட்ட போயிட்டு? சார் ஒன்றுமே சொல்ல சார், என்னன்னா ரொம்ப டாக்டர்ஸ் வந்து மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்கு, பயமாக இருக்கு, ஆக்சுவலாக என்ன ஆகும்னு தெரியல எனக்கு, பட் எல்லாருமே வந்து வெயிட்டை குறைக்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வேறு ஆப்ஷனும் தெரில சார். ஏன்னா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டே பை டே ஓடிக்கிட்டே இருக்கணும், போயிட்டு ஜிம்முக்கு போக டைம் கிடையாது, ப்ராப்பரான டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, அப்படிங்கும்போது எனக்கு வேறு ஆப்ஷனே தெரில. நீங்கள் இருங்க இருங்க, அந்த அந்த அண்ணா இங்க இருக்காரா? இதுல இருக்காரா? இந்த குரூப்ல இருக்காரா? இருக்காருங்க சார். பேர் சொல்லுங்க, கை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க நண்பா. யார் அவர் பேர் என்ன? சரவணன். சரவணன். சரவணன், கொஞ்சம் கை ரைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவரை கொஞ்சம் மேல வர சொல்லுங்க. கை ரைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ்ல வந்துட்டு பாருங்க. சரவணன் இருக்காரா பாருங்க. ஆ இருக்காரு பாருங்க. சரவணகுமாரா? ஆமாங்க சார். சரவணகுமார் இருக்காரு பாருங்க, கீழே இருந்து ரெண்டாவது மேல. நானே கூட கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் இல்லை, நான் கொண்டு வர முடியாது. ஆ சரவணகுமார் இருக்கார், அவர் மேலே கொண்டு வாங்க. ஆ சரி ஓகே. அப்புறம் அந்த அண்ணா என்ன சொன்னார்? அதாங்க சார், அவர் வந்து ஒரு பிளான் சொன்னார் சார். இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணி 100% நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குன்னு சொன்னார் சார். நான் சரி. ஆக்சுவலாக வந்தது வெயிட்டை குறைக்க மட்டும் தான் சார் வந்திருந்தேன், பட் எனக்கு வந்து அந்த ஒரு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ குறைச்சிருந்தேங்க சார். அது என்னாச்சுன்னா ஒரு 8 வருஷமா பேக் பெயின் இருக்கும் சார் எனக்கு. இருங்க இருங்க இருங்க, மனோஜ் வந்துட்டாரு பாருங்க. சரவணகுமார் ஓகே. இப்போ நீங்க அந்த ரெண்டாவது மயக்கம் போட்டு விழுந்தீங்கல்ல? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் மூணா இவரை வந்துட்டு நீங்க பாத்தீங்கல்ல? ஆமாங்க சார். அந்த பீரியட் எவ்வளவு எவ்வளவு டைம் இருக்கும் பீரியட் நடுவுல? சார் ஒரு 4 to 5 hours குள்ள தான் சார் இருக்கும், ஈவினிங் போல சார். இல்ல இல்ல தம்பி தம்பி, ரெண்டாவது மயக்கம் டாக்டர் கிட்ட போய் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். நான் கேட்க நினைச்சேன், ஏன் டாக்டர் கிட்ட போகும்போதே கரெக்டா 2 தடவை மயக்கம் வந்தது? சார் நான் மோஸ்ட்லி டாக்டர் தான் சார் இருப்பேன், ஃபீல்ட்லயே டாக்டர் பாக்குறதான் சார், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆ சரி ஓகே. ஆனா அந்த மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் நிறைய பாத்திருக்கேன், டாக்டர் கிட்ட உட்கார்ந்து இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருக்கணுமே, பயங்கரமான பொறுமை. திட்டுவீங்களா? மனசுக்குள்ளே திட்டிட்டு இருப்பீங்களா? இல்ல இல்ல, பார்க்க மாட்டீங்க டாக்டர். அப்படியா? சரி சரி ஓகே. இப்ப நீங்க அந்த ரெண்டாவது மயக்கம் போட்டு விழுந்து இவரை போய் பாத்தீங்கல்ல, அது அந்த நடுவுல பீரியட் எவ்வளவு பீரியட் இருக்கும்னு கேக்குறேன் சார். அது பார்த்து ஒரு 2 நாள் இருக்குங்க சார், 2 நாளைக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டேன் சார். 2 நாள்க்குள்ள போய் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க போனீங்க, அப்புறம் அவர் சொன்னதை கேட்டீங்க நீங்க, அப்புறம் 3 நாள்ல வெயிட் குறைஞ்சதுன்னீங்க, அதுக்கப்புறம் திருப்பி அந்த மயக்கம் வந்ததா? இல்ல சார், அதுக்கப்புறம் எனக்கு பேக் பெயினே கொஞ்சம் கம்மியான ஃபீல் கிடைச்சதுங்க சார். அதுக்கப்புறம் தான் அவரை நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்தாரு சார். ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 9.6 கிராம் கம்மி பண்ணுங்க சார். நான் இருங்க 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 இருங்க, 1 நிமிஷம். சரவணன், நீங்க அவர் சொன்னது நிஜமாங்க? நீங்க அவர் வந்துட்டு உங்களை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு நீங்க போகலையா? நீங்க சார் அவர் கூப்பிட்டாரு சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஆ சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர் தாங்க சார். சரி சரி ஓகே. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டாருல்ல, அப்ப நீங்க நிறைய வெயிட்ல இருந்தீங்களா? ஆமா சார், 101 கிலோ இருந்தேன் சார் நான் அப்போ. சரி, ஏன் போகல நீங்க? இல்ல சார், எனக்கு வந்து மார்னிங் வந்து ஆபீஸ்ல நான் ஒரு மேனேஜருக்கு கொஸ்டின் இருந்தேன் சார். அப்ப 2 டிவிஷன் நான் பாக்குறதுனால எனக்கு 6:30 ஆபீஸ் போகணும் சார். என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அப்போ? நான் வந்து பாராசூட் ஆயில வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கிறேன் சார் அப்போ. ஓ ஓகே. அதனால காலைல ஆபீஸ் போறதுனால அங்க போக முடியாது அப்படினால போகல. ஆமா சார், அப்ப எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால மார்னிங் ஆபீஸ் நான் தான் ஓபன் பண்ணணும் சார் குடோன எல்லாமே. அதனால போகல. அதனால நான் போக முடியல சார். ஒரு 1 வீக் மேல கூப்பிட்டுப்பாரு, என்னால போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல சார் அப்போ. அப்புறம் எனக்கு வந்து எனக்கு அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் ஒரு ஆள் போட்டதுன்னு அவர்கிட்ட மீதி இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ற வேலையில கொடுத்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் சார். 2 மந்த்ஸ் கேப்ல இருந்துச்சு எனக்கு அப்போ. அப்போ என்னோட தங்கச்சி மூலியமா சார் எனக்கு கிடைச்சு. அப்போ தங்கச்சி போய் 1 மந்த்ல வந்து அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்புறம் அதுக்கப்புறம் நான் போய் தனியா ஸ்டார்ட் பண்ணேன் சார், தங்கச்சி கூட போய் ஸ்டார்ட் பண்ணேன் சார் இந்த ப்ரோக்ராம். தங்கச்சி தங்கச்சி கூப்பிட்டு ஏன் போனீங்க? இல்லை அவங்க இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்காக போயிருந்தாங்க சார். அவங்கள சடனாக பார்க்கும்போது ஒரு நான் ஒரு 20 டேஸ் பார்க்கல, ஒரு 3.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது நல்லா இருக்கே என்ன பண்ணுறேன் கேட்கும்போது, இல்லை நீ ஒன்றும் இல்லை இந்த இடத்துக்கு வா காலையில், உங்களுக்கு அங்கே நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், உனக்கு நினைஞ்ச மாதிரி நீ பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நான் எம்டியாக தான் சார் போன இடத்துக்கு போவேன், எனக்கு எதுவுமே தெரியாது. சரி 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 ஓகே, நீங்கள் போனீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் போய் எவ்வளோ நாள் கழிச்சு இவரை பார்த்தீங்க? நாங்கள் போய் ஒரு 1.5 மந்த்ஸில் இவரை பார்த்தேன் சார். நான் 1.5 2 மந்த்ஸ் இருக்கும் சார், 2 மந்த்ஸ் இருக்கும், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவரை பார்த்துருந்தேன். அப்ப எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருந்தீங்க 2 மாசத்துல நீங்க? நான் 2 மாசத்துல 16 கிலோ வெயிட் குறைஞ்சிருந்தேன் சார். ஓ, அதை பார்த்ததுமே அவர் வந்துட்டு
அப்புறம் அவர் உங்களை கூப்பிட்ட மாதிரி நீங்க அவரு உங்ககிட்ட கேட்டாரா உங்ககிட்ட எப்படி குறைஞ்சீங்க? அவர் ஒண்ணுமே கேட்கல சார், நான் இந்த மாதிரி ஆகணும்னு தான் கேட்டாரு. அவர் இந்த கிளப் ஹவுஸ்ல வந்துட்டு நடந்த விஷயங்கள்லாம் சினிமால இருக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இதுதான் வந்துட்டு இது இது என்ன சொல்றது, ஒரு திகில் படம் மாதிரி எல்லாம் இருக்குது, செம ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. சரி சரி, ஓகே ஓகே, இருங்க வெயிட் பண்ணுங்க. அப்புறம் என்னாச்சு தம்பி மனோஜ? சார் அதான் சார், வெயிட் லாஸ் பண்ணுங்க சார். நான் வந்து ஒரு ஒன் மந்த்ல ஒரு 9.6 kg லாஸ் பண்ணுங்க சார். எனக்கு அந்த பேக் பெயினும் ஸ்டோனும் கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிருக்கு. நீங்க பார்த்தது அவர் வந்துட்டு 20-20 மேல பாத்தீங்களா சார்? ஆமாங்க சார், ஆமா 20-20 மேல வந்துட்டு பாத்தீங்க. பார்த்துட்டு இப்ப கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. கரெக்டா? கரெக்டா ஒரு வருஷம் ஆகுதுங்க சார். ஆமாங்க சார். ஓகே, நீங்க உங்களுக்கு நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் வந்துட்டு அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு, இந்த ஒரு வருஷத்துல ஏதாவது மயக்கம் போட்டு வந்துருக்கீங்களா? இப்ப வரைக்கும் எதுவுமே இல்ல சார், எனக்கு அந்த பேக் பெயின் கூட வரல சார் இப்ப வரைக்கும். ஓகே, இப்ப எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க இந்த ஒரு வருஷத்துல? 23 kg குறைச்சிருக்கேன் சார். எவ்வளவு? 23 kg சார். 23 kg வந்துட்டு அப்படின்னா வெயிட் லாஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, 23 kg வந்துட்டு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி பிரேக் ஆனதுக்கும் இப்ப நீங்க கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்றதுக்கும் கண்டினியூ பண்றதுக்கும் என்ன காரணங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்தது நான் ஹெல்த்துக்காக தான் சார் வந்தேன். சோ எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சு சார். ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது என்னாச்சுன்னா என் ஒய்ஃபு எக்ஸஸ் வெயிட்ல தான் சார் இருந்தாங்க, அவங்களும் வந்து 85 kg இருந்தாங்க சார். சோ என் ரிசல்ட்ஸ் பார்த்து அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ்ல எங்களுக்கு இந்த 3.5 இயர்ஸ் நான் 4 இயர்ஸா பேபி இல்லைன்னு சொன்னல சார், அவங்க ஒரு 3 மந்த்ஸ்ல அவங்க 15 kg லாஸ் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் நான் பாத்திருக்கேன் சார், 1-2 டாக்டர்ஸ்ல நிறைய கைனகாலஜி தெரியும் எல்லாத்தையும் பாத்திருக்கேன். எதுலையுமே கிடைக்காத ரிசல்ட் சார். அன்பார்ச்சுனேட்டா 3 மந்த்ஸ்ல சார் அவங்க நார்மலா கன்சீவ் ஆயின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணாங்க சார். எனக்கு அந்த மொமெண்ட சீரியஸா என்னால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, ஏன்னா 4 வருஷமா நான் அவ்வளவு பிரெக்னன்சி கார்டு பாத்திருக்கேன் சார். நான் எதுலையுமே வந்து அந்த 2 கோடு வராதான் இயங்கிட்டு இருக்கோங்க சார். ஆனா 2 பேர் வெயிட் லாஸ் மட்டும் பண்ணிட்டு சில விஷயங்கள் கரெக்ட் பண்ண ஃபுட் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்தோங்க சார். அது மூலமா நார்மலா கன்சீவ் ஆனாங்க சார். கரெக்டா பேபி பிறந்து 45 days ஆகுது சார் நீயோட, ஹெல்த்தியான பேபியா இருக்காங்க. அது இல்லாம 3.5 kg நார்மல் டெலிவரி சார் அவங்க வந்திருக்காங்க சார். இப்ப வரைக்கும் ஒரு டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கல சார், நம்மளோட ப்ரோக்ராமே ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியா கன்சீவ் இருக்காங்க சார். ஓகே சரி ஓகே, அப்புறம் வேற என்ன நடந்தது? ஸோ இதை இந்த ரிசல்ட்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சது சார். ஏன்னா ரெண்டு பேரும் ஃபார்மால இருக்கோம், நிறைய மெடிக்கலா நிறைய விஷயம் நிறைய பேர் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நிறைய பீப்புளுக்கு. ஆனா நாங்களே எங்க நாங்களே வந்து கரெக்டா இல்லைங்கிறது அப்பதான் தெரிய வந்துச்சு. சோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அதுக்கப்புறம் தான் சார் ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட குரூப் நீங்களும் கரெக்டா நீங்க நிறைய பேர் எஜுகேட் பண்ண அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ட்ரை பண்ணீங்க, ஆனா நீங்களே ஹெல்த்தியா இல்லைங்கிறது எந்த பாயிண்ட்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிங்க? அப்புறம் எங்க வந்துட்டு இதுல ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிங்க சார்? ஹெல்த்தியா இருக்கிறது இந்த வெயிட் லாஸ் பண்ண ஜேர்னிலேயே தெரிஞ்சதுங்க சார். எனக்கு நான் மெயின் ரீசன் என்னன்னா சார், உங்களோட வெல்னஸ் செமினார்ல ஒரு வேர்டு சொன்னீங்க சார், எனக்கு அங்கிருந்து தான் சார் புரிச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வேர்டு என்னன்னா சார், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, தூங்குறவங்களோட ஒய்ஃபோடையும் ஒய்ஃபோட முகத்தை பாருங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இனிமேல் என்ன பண்ண போறீங்க, அது கொஞ்சம் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அது பார்த்துட்டு ஒரு 1/2 hour எனக்கே தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன் ஆக்சுவலா, என்ன ரீசன் தெரியும் சார். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஓகே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம் பட் எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சார். அப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் அந்த சொன்ன வார்த்தைகள் கேட்கும் போதும் உங்களோட ப்ளூ பிரிண்டையும் பார்த்தேன் சார் நானு. அது ஜனவரி 18 சார். சரி ஓகே, அதுல இருந்து சார் நிறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா ஹெல்த் இல்லாதனால பணமும் எங்கிட்ட கிடையாது சார். ஏன்னா மந்த்லி 45,000 வந்து செலவாயிட்டே இருக்கும், ஆனா இன்கம் அவ்வளவுதான் சார் வரும். சோ என்னாச்சுன்னா செலவு பணம் வரும் அப்படியே செலவாயிருக்கும் சார். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வாங்குறது, கிரெடிட் கார்டுல செலவு பண்றது, இப்படியே ரிப்பீட்டடா போய் போய் என்னாச்சுன்னா கடன் அதிகமாயிட்டே இருந்துச்சு தவிர எங்களுக்கு அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதுற பழக்கமே இல்ல சார். அந்த டிஎம்ஓல நீங்க சொல்லி கொடுத்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் பிளான் தான் சார் எங்களோட வழியே காமிச்சது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார், ப்ராப்ளமா பாக்காதீங்க, அதை சொல்யூஷனா பாருங்கன்னு சொன்னீங்க சார். நீங்க என்ன செலவு பண்றீங்களோ அதை விட அதிகமா சம்பாதிச்சீங்கன்னா உங்க ப்ராப்ளம் வந்து வெளியே வந்துடலாம்னு சொன்னீங்க சார். சோ அதை நான் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வெல்னஸ் கோச்சா நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். நான் அப்படி ஆரம்பிச்சேன் சார், கிட்டத்தட்ட ஒரு நல்ல குரோத் சார். நான் என்ன பார்த்தவங்களும் கேட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் சார். இதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேமிலிக்கு மேல ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார் இப்ப வரைக்குமே. சோ அதான் சார், அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சார் நிறைய இன்ஃபர்மேஷன் சார் ப்ளூ பிரிண்ட்ல கொஞ்சம் நஞ்ச பாயிண்ட்ல சார். எதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லி கொடுத்தீங்க, லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும். யார் ஒருத்தவங்க லைஃப் லாங் லேர்னரா இருக்காங்களோ அவங்க நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஹானஸ்டாவும் ஹம்புளாவும் இருக்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு விஷயமாவே சார். இப்போ
இப்போ நம்ம வந்து எழுத படிக்க தெரியலன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? முட்டாளா அப்படி இப்படி சொல்ல முடியும்? எழுத படிக்க தெரியல ஒருத்தங்களுக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன, அவங்க என்ன பண்ணல? எழுத படிக்க தெரியாதவங்கள என்ன சொல்லுவாங்க? படிப்பறதெல்லாம் சொல்லுவாங்க சார். படிக்காதவங்க அப்படிங்கறது சொல்லுவாங்களா? ஆமாங்க சார். ஓகே, இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. படித்தவங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சிங்களா, நீங்கள் நல்லா படிச்சிங்களா, எனக்கு தெரியாது, நான் நல்லா படிக்கல. அப்போ வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து எழுத படிக்க வந்து தெரியாதவங்களை வந்து படிக்காதவங்க சொல்கிறோம், எழுத படிக்க தெரிஞ்சவங்களை வந்து படிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், படித்தவங்கன்னு தெரிய சொல்கிறோம். அப்போ அதை வந்துட்டு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, எழுத படிக்க நமக்கு வந்துட்டு இருங்க, ஏபிசிடி, அதுக்கப்புறம் டேபிள்ஸு எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எழுத படிக்க கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போகிறோம். நீங்கள் என்ன படிச்சிங்க சார்? நான் எம்எஸ்சி ஐடி சார். எம்எஸ்சி ஐடி படிச்சுட்டு நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டீங்க. ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை சார், தொடர்பே இல்லை. நீங்கள் படித்தது வந்து ஒன்று, ஆனால் நீங்கள் வேலைக்கு போனது வந்துட்டு ஒன்று. பாருங்கள் எந்த இடத்துல சிக்கல் இருக்கு பாருங்கள். நான் எதுவும் எகெயின்ஸ்ட் கிடையாது, ஆனால் நான் உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட சிந்தனையை வந்துட்டு என்ன அப்படின்னா உரமேற்றுறது வந்துட்டு என்னோட வேலை. அப்போது ஒரு எழுத படிக்க தெரிகிறதுக்கு வந்துட்டு நமக்கு லெட்டர்ஸும் நம்பர்ஸும் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம். அப்புறம் படிச்சுட்டு நம்ம பெரும்பாலான பீப்புள், நீங்கள் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்க செய்கிற வேலை வந்துட்டு படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் பெரிய தொடர்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்துட்டு வாழணும். வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாமல் வரவு செலவு கணக்கு வழக்கு எதுவுமே தெரியாமல் பணத்தை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே கற்றுக்காமல் டைரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, கடைசியில் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு சொல்கிறீங்க, கடன் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நமக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு குழந்தையை பெற்று எப்படி வளர்க்கணும், பேரண்டிங் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே வந்துட்டு நம்ம கற்றுக்காம நம்ம போய் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணுறோம், லைஃபை ஹேண்டில் பண்ணுறோம். அந்த படிக்காதவங்க எப்படி வந்துட்டு அந்த எழுத்து அந்த நம்பர் வந்துட்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி தானே இதுவும் எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளோட டைமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதையுமே கற்றுக்காமல் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, கன்னி வெடி மேலே நடந்து வர மாதிரி வரும்போது பெரும்பாலான பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா மாட்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை கல்வியை வந்துட்டு உங்கள் லைஃபுக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் இவர் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனோஜ் அவரோட எல்லா விவரமும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருந்து அவர்கிட்ட ஹெல்த்தும் இல்லை, அவர்கிட்ட பணமும் இல்லை, பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவர் மூலியமா, இவர் அவர் ஃப்ரெண்டு மூலியமா, சரவணன் மூலியமா கிடச்சி இன்னைக்கு அவர் வந்துட்டு ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவ் ஆகியிருக்காங்க, நார்மல் டெலிவரி 3.5 கிலோவில் வந்துட்டு குழந்தை வந்துட்டு பிறந்திருக்கு, இப்போ ஒரு 100 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த லாஸ்ட் மந்த் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்ட் டைமாக வெல்னஸ் கோச்சாக இருக்கீங்களா நீங்கள் சார்? சார் சொல்லியிருந்தாங்க சார், ஒரு 3 மாதம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பண்ணுறதுல இன்கம் வந்து டபுள் த டைம் வந்துச்சுன்னா இதில் ஃபுல்லாக இறங்கலான்னு சொல்லிட்டு சார். பட் எனக்கு ஒரு இஷ்யூ வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இருந்துச்சுங்க சார். ஏன்னா அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எந்த டாக்டரும் பார்க்க அலோவ் பண்ணல சார், ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. அப்படி இருக்கும்போது டார்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க நடக்கிற வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சு, அது இல்லாமல் என்னோட சேலரி கொஞ்சம் டிராப் ஆச்சுங்க சார். 50 அப்படியே 38 அந்த மாதிரி மாறிச்சுங்க சார். ஸோ ஆனால் கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு அது பார்ட் டைமாக வந்து ஒரு இன்கம் கிடைச்சிங்க சார். டிசம்பர் மந்த் வந்து ஒரு 18,000 எனக்கு கிடைச்சிங்க சார் இங்கே இந்த இதில் வெல்னஸ் கோச்சா சார். அப்போ வந்து ஒரு வேர்ட் சொன்னீங்க சார், நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் வளரும் போதே கம்பெனி வளரணும், நீங்களும் வளரணும். நீங்க வளராம கம்பெனி மட்டும் வளர்ந்துச்சு அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னீங்க சார். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த பார்க்கும்போது இவங்களும் வளராங்க கம்பெனியும் வளருதுங்க சார்.
ஸோ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் அப்படியே பண்ண பண்ண என்ன சார், என்னோட க்ரோத் எனக்கு தெரிய வந்து சார், ஒவ்வொரு மாசம் நல்ல க்ரோத் வர ஆரம்பிச்சேங்க சார். இப்போ என்ன பண்றீங்க நீங்க? இப்போ நான் ஃபுல் டைம் வெல்னஸ் கோச்சா இருக்கேங்க சார். நான் போன மாசம் நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க சார்? 85,000 சார். ஓ, நீங்க முதல்ல வந்துட்டு ஐடில வந்து மாஸ்டர் கிராஜுவேஷன் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க சார். எவ்வளவு வருஷம் வர்க் பண்ணீங்க நீங்க மெடிக்கல் ரெப்பா? சார், 11 இயர்ஸ் வர்க் பண்ணிருக்கேங்க சார். 11 இயர்ஸ் வர்க் பண்ணி 50,000 ரூபாய் சேலரி, 38,000 ரூபாய் ஆகி அவமானப்படுத்திட்டாங்களா உங்களை, ப்ரெஷர் பண்ணிட்டாங்களா சார்? அது மந்த் எண்டானா டார்கெட்னு ஒரு ப்ரெஷர் வருங்க சார், அந்த ப்ரெஷர்லாம் தாங்கவே முடியாது சார். அந்த ப்ரெஷர் டைம்லாம் அந்த ஈவினிங் க்ளோசிங் டைம்லாம் ஈவினிங் 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள ஒரு 15 டீ 20 டீ குடிப்பாங்க சார். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அதனாலேயே வீட்டில் வந்து பயங்கர டென்ஷன் சார். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஒபிசிட்டி ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறாங்க சார். ஆனால் அந்த டென்ஷன் தாங்க சார் எங்களுக்கு, எனக்கும் ரோஜாக்கும் பேபி இல்லாத மெயின் ரீசன் சார். ஏன்னா ப்ரெஷரில் வந்து நான் அவட பேசவே மாட்டேன், எது இங்கே இந்த என்னோட பாஸ்க்குள்ள ப்ராப்ளம் எல்லாம் தூக்கி அவன் மேலே காட்டுவேன். ரெண்டு பேரும் ஹாப்பினஸ் இல்லாத போனமே காரணமே வந்து அங்கே நடந்த விஷயங்கள் தாங்க சார். அதுலேருந்து நான் ரெண்டு பேரும் ஆரம்பித்தேங்க சார், வெல்னஸ் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 8 மந்த்ஸ் ப்ராசஸ் ஆச்சுங்க சார். சார், 8 மந்த்ஸ்ல நாங்கள் மினிமம் இன்னொரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த இன்கம் வந்துருக்குமான்னு தெரியல சார். இப்போ என்னோட உங்களோட ஃபியூச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் ட்ரெமெண்டஸா பாக்குறேங்க சார், என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் சார். எந்த வித மாற்ற கருத்து இல்லைங்க சார். நீங்க உங்க கூட கத்துக்கிட்டதை கோல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர்ல ரோஜாவோட பர்த்டேக்கு பத்தியா நான் 1.74 லாக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவேன் சார். என்னோட பர்த்டே வந்து December 26 அன்னைக்கு வந்து 3,94,000 ஏர்ன் பண்ணுவேன் சார். நான் கோலே செட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு, அங்க வேலை செஞ்ச ப்ரெஷர் இங்க இருக்கா சார்? இங்க ப்ரெஷர்ல எதுவும் இல்ல சார். இங்க ப்ரெஷர் இல்ல, ப்ரெஷர் இருக்குங்கறீங்களா இல்லங்கறீங்களா சார்? ப்ரெஷர் இருக்குங்க சார், ப்ரெஷர் இல்ல சார். ஓகே. நான் வந்து டெய்லி வந்து 250 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுங்க சார், மினிமம் 50 ல இருந்து 250 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுங்க சார். ஸோ இங்கே வந்து நம்ம எங்கேயும் டிரைவ் பண்ணல சார், வீட்டில் உட்காந்த இடத்துல இருந்தே நிறைய பேருக்கு கைட் பண்ணுறோம் சார். நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கு சார், எல்லா இடத்துக்கும் போகிறோம் சார், பணம் கிடைக்கும் சார், ஆனால் ஹெல்த் கிடைக்கல. இங்கே வந்து ஹெல்த்தும் கிடைக்குது சார், நல்ல வெல்த்தும் கிடைக்குது, ரெண்டு பேர்த்துக்கூட ஹாப்பினஸ் பயங்கரமாக இருக்கு சார் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள. சரி, நீங்கள் உங்கள் அவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, அவ்வளோ வேலையில் இருந்தீங்க, அங்கே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் வைஸும் சரி ஒரு இன்கம் வைஸும் சரி அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்க முதல்ல விட, ஒரு ஹாப்பியாகவும் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் உங்களால் அந்த கோர் பாயிண்ட் சொல்ல முடியுமா என்னன்ட்டு? சார், இதெல்லாமே உங்களோட லேர்னிங்ஸ்லேருந்து கற்றுதாங்க சார், லைஃப் லாங் லேர்னர் தாங்க சார். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக என்னோட லேர்னிங் இல்லை நாங்கள் சொல்லி கொடுக்குற லேர்னிங்கை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிறீங்க, கரெக்டாக? ஆமாங்க சார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ண அந்த லேர்னிங் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும் உங்களுக்கு சார்? திரும்பி அதே ஃபீல்ட்ல போயிட்டு திரும்பி இன்னும் ஹாப்பினஸ் இல்லாம அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கும் சார். தப்பிச்ச ஃபீலிங் இருக்கா சார்? ரொம்ப ஆக்சுவலா இவருக்கு வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க்ஸ் பண்ணுவோம் சார். உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸே பண்ணணும். என்னோட வெளியே திறந்து வச்சுட்டீங்க சார். ஆக்சுவலா நீங்க வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம், எனக்கு சொல்லலாம், எல்லாரும் முன்னாடி இப்படிதான் வந்துட்டு அப்படின்னா வாய்ப்பு போகும். எப்படி வந்துட்டு காத்து வந்துட்டு காமனா இருக்கோ, ஆத்துல போற தண்ணி எப்படி காமனா போகுதோ, அந்த மாதிரி வாய்ப்பும் அதே மாதிரிதான் போகும். யார் ரெடியா இருக்காங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. மனோஜ் வந்துட்டு நீங்க ரெடியா இருந்ததுனால, நீங்க எடுத்ததுனால அதுல அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு எத்தனை ப்ளூ பிரிண்ட் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க சார்? ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கு சார். கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 30 ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, 30 வாரமா வந்துட்டு அப்படின்னா கண்டினியூஸா பாக்குறீங்க. இப்போ கண்டினியூஸ் லேர்னிங்ல இருக்கிறது வந்துட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டியூன் பண்ணி பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு உருவாகுதா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். எவ்ரி வீக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க சார். ஒவ்வொரு விஷயங்களும் அன்னைக்கு டே நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க சார், அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணா ரிசல்ட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்குங்க சார். அதனால அது கண்டினியூஸ் லேர்னிங்ல இருக்குங்க சார். நான் அந்த கண்டினியூஸான லேர்னிங் அதுதான் வந்துட்டு அப்படின்னா லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிறது. நீங்க என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தப்பிக்கிறதுக்குண்டான ஒரே வழி வந்துட்டு அப்படின்னா உங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு கத்துக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை வந்துட்டு அப்படின்னா உடனடியா கத்துக்கணும். அசுர வேகத்துல வந்துட்டு கத்துக்கணும், அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வரலாம். பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதிய உலகம் வந்துட்டு அப்படின்னா உங்க முன்னாடி வந்துட்டு பெருசா பாப்பீங்க. அதே ஆள் தான்
அதே காட்சிகள் தான். ஆனா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. மனோஜ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப நீங்க இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது நீங்க சொல்லி அவங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா ஷேர் பண்ண முடியுமா சார்? புரியல சார். இல்ல இப்ப இந்த கிளப் ஹவுஸ் நீங்க வந்துட்டு இருக்கீங்கல்ல, நமக்கு நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு வந்துருக்கீங்கல்ல, 33 நாள்ல வந்துட்டு இருக்கீங்கல்ல, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கு, இல்ல நீங்க இதை வேற உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு, இல்ல நீங்க இதுல பார்த்ததுல வந்துட்டு என்ன உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்ல முடியுமா? கட்டுறாங்க சார். ஏன்னா இப்போ நான் சில விஷயங்கள் வந்து சார் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து எனக்கு கலீக்ஸ் ஆகட்டும் சார் டைரக்டா சொல்ல முடியல. சோ இந்த கிளப் ஹவுஸ் என்ன பண்ணிருக்குன்னா சார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அன்ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்காங்க சார். எப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார்? இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் சாரி சார் ஒரு 1 வீக் முன்னாடி சார் இந்த கிளப் ஹவுஸ் வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து என்னோட பாஸ் அவர் ஆக்சுவலி அவரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பாஸாக இருந்தாரு. அவர் கொஞ்சம் நார்மலாக இருந்தாரு. இப்போ ரீசன்ட் பார்க்கும் அவர் கொஞ்சம் வெயிட் ஆயிட்டார் சார். என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்க ஆரம்பிச்சார். அவர்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது, சொன்னான்னா அவர் வந்து நிறைய பேசுவார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா பாருங்க, நிறைய பேர் வந்து லைஃப்ல ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, நீங்களும் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் மாறி இருக்கேன் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன் சார். அவர் கண்டினியூஸா 4 டேஸ் ஃபாலோ பண்ணாரு. 5வது நாள் கூப்பிட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல வரணும்னு இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் சார். உடனே நம்ம ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆயிடறேன் சார். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி 2-3 பேர்த்த இன்ஃபார்ம் பண்றாரு சார். நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் சார் இப்ப. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து நீங்க இந்த 33வது நாளா நீங்க பார்க்கும்போது எந்த லேர்னிங் வந்துட்டு இந்த கம்யூனிட்டியில நடந்த லேர்னிங்ல வந்துட்டு எது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது, யாரோட லேர்னிங் வந்துட்டு ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தது வந்துட்டு உங்களுக்கு சரக்குன்னு உள்ள இறங்கினது சார்? எனக்கு இந்த விஜய் மேடம், விஜயசேகர் மேடம் அவங்க பேசினா சார் பயங்கரமான இன்ஸ்பயர் ஆச்சு சார். ஏன்னா உங்ககிட்ட கத்துக்கிட்டதே பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் தான் சார். ஆனா இந்த 3 விஷயமே அவங்க கிட்ட இல்ல சார். ஒரு 52 லட்சம் ரூபா கடல்ல இருந்து ரிலேஷன் வைஸ் வந்து இவர் நேர்மையா பொழைச்சதை வந்து மத்தவங்களுக்கு குடிக்காம பாப்பாக்கு லாக்டோஜன் வாங்கி தர முடியாம ஒரு வாடகை வந்துச்சுன்னா 1ஆம் தேதி அவங்க அம்மா வீட்டுக்கு போறது அது எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸஸ் வெயிட் ஆகி ஒரு 0ல இருந்து ஹீரோ ஆயிருக்காங்க சார் உங்களோட லேர்னிங் மூலியமா. அந்த ஸ்டோரி வந்து அந்த விஷயங்கள் வந்து இன்னும் மனசு மனசுல அப்படியே இருக்குங்க சார் எனக்கு. இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க, ஓகே வெரி குட். நீங்க ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாங்க சார் சார். ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஃபீல்டு போனாலும் இந்த டைமை வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டேங்க சார். இப்போ ஒரு 5:00 வர சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு 5:15, 5:20 அந்த மாதிரி போய் அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க சார். பட் நான் இந்த லாஸ்ட் 1 இயராக உங்களோட ட்ராவல் பண்ணுறேங்க சார். நான் நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு கரெக்டாக நினைக்கிறீங்க சார். 5:00 உங்களோட ஃபேஸ் அங்கே வந்துடுதுங்க சார். 2:00 உங்களோட வாய்ஸ் வந்துடுதுங்க சார். இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 22 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க சார். இது எப்படி சார் பாசிபிள்? அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க சார். இப்போ ஒரு கடிகாரம் நின்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பாத்திருக்கீங்களா நின்னு போன கடிகாரத்தை? அதே வந்துட்டு நின்னு போன கடிகாரம் ஓடாத கடிகாரமே ஒரு நாளைக்கு 2 தடவை வந்துட்டு டைம் கரெக்டா காமிச்சிடும். தெரியுமா தெரியாதா? அதே வந்துட்டு ஓடாத கடிகாரமே வந்துட்டு அதே வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை அதனோட கரெக்டான டைம் வந்துட்டு காமிச்சிடும். சரியா? அப்போ நேரம் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நேரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கமாடிட்டி. இது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு பர்சன் வந்து ஒரு டைமை எப்படி யூஸ் பண்றாங்க, டைமுக்கு வந்துட்டு எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நான் கூட சொல்லுவேன், நான் கிளாக்குக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது 1 செகண்டாவது யாருக்காவது வெயிட் பண்ணுதா? இல்லை சார். அது பாட்டு அது வந்துட்டு என்ன அப்படின்னா அது பாட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா? அது யாருக்காகவும் வெயிட் பண்றதே இல்லை. அப்ப நம்ம வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மனுஷனோட இல்ல ஒரு மனுஷனை பத்தி உண்மையிலே அவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த டைமை வந்துட்டு எப்படி மதிக்கிறாங்கிறத வச்சு அவங்களுக்கு நம்ம வந்துட்டு மரியாதை வந்துட்டு அப்படின்னா கொடுக்கலாம். டைமை மதிக்காதவங்கள வந்து நம்ம மதிக்கிறதோ இல்ல அவங்க கூட வந்துட்டு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல அவங்க கூட வந்துட்டு நம்ம டிராவல் பண்றதோ இல்ல அவங்க கூட வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு கூட்டு முயற்சியில நம்ம ஈடுபடுறதோ தற்கொலைக்கு வந்துட்டு அப்படின்னா சமானம். என்ன நான் உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எல்லாருக்குமே மேபி நீங்க கூட அதுல யாராவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், ஆனால் சரி பண்ணிக்கோங்க. டைமை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க, டைமை கரெக்டா மெயின்டைன் பண்ணாத பீப்புள்கிட்ட நீங்க வந்துட்டு தூர விலகி இருக்கிறது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பீப்புளோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் தான் வந்துட்டு அப்படின்னா ஏற்படும்.
ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம லேட்டா வரோம் இல்லையா, ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகணும், லேட்டா போறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளோட பிஹேவியரை வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்குது. நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவான ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம காமிக்கிறோம். நம்ம யாரை பார்க்க போறோமோ அவங்க வந்துட்டு என்ன டைம்ல இருக்காங்களோ, நம்ம சொன்ன டைமுக்கு வராங்களோ வரலையோ, யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம வந்துட்டு ஒரு டைம் சொன்னோம்னா அந்த டைமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டாக போகணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது அவங்க இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் ஆட்டிடியூட். லேட்டாக போகிறதும் மைண்ட் செட் ஆட்டிடியூட் தான், கரெக்டாக போகிறதும் மைண்ட் செட் ஆட்டிடியூட் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து கிளப் ஹவுஸ் வந்துட்டு டெய்லி ஒரு 2:00 இருந்து நான் 3:00 வரைக்கும் நான் வந்துட்டு இதில் இருக்கிறேன். நான் இது வந்து நான் கமிட் ஆகிட்டேன். நான் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரோக்ராம் 22 வருஷத்தில் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நான் கேன்சல் பண்ணது கிடையாது. ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் லேட்டாக வந்தது வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. அப்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்னோட ஆட்டிடியூட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் காமிக்கிற இடம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருப்பேன். நான் இப்போ எனக்கு வந்து 2 மணிக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வேலையாக இருந்தாலும் அதை 1:30 நான் முடிச்சுக்குவேன். நான் இப்போ அடுத்தது என்னோட வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா 3:15 எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன அப்படின்னா அந்த பஃபர் வந்துட்டு வச்சுக்குவேன். நான் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து நான் யோசிக்க மாட்டேன். நான் முத நாளே வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். எல்லாமே வந்துட்டு ஞாபகம் இருக்காது. எப்படி சொல்றதுங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணுவேன் அப்படி இல்லை. மேஜரான விஷயங்கள் நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட மைண்ட்ல இருக்கும், நான் அதை நோட் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு வாரத்துக்கு வந்துட்டு என்ன மேஜராக நான் பண்ணணும், ஒரு ஒரு மந்த்துக்கு வந்துட்டு நான் என்ன மேஜராக பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு இயருக்கு வந்துட்டு நான் என்ன மேஜராக நான் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது பூரா வந்துட்டு அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு நாளைக்கு காலையில எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த டே வந்துட்டு போறது வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு போர் அடிக்குதுன்னுவாங்க. போர் அடிக்குதுங்கிறவங்க கிட்ட வந்துட்டு எந்த விதமான பிளானுமே இல்லாமல் இருக்கும். என் வாழ்க்கையில வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கஷ்டத்துல இருந்திருக்கிறேன், ஆனா எனக்கு வந்துட்டு போர் அடிச்சு நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு வேலை கூட, இல்ல ஒரு ஒரு அவர் கூட, இல்ல ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், இல்ல ஒரு 5 நிமிஷம் என் லைஃப்ல வந்துட்டு எனக்கு போர் அடிச்சது அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா முடிவு எடுக்கணும், நம்ம டிசிஷன் வந்துட்டு எடுக்கணும். இனிமே நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நம்ம அதை ஆனர் பண்ணணும். 5 மணிக்கு வரோம் அப்படின்னா 5 மணிக்கு வரோம். 2 மணிக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்னா 2 மணிக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். அதுக்காக எப்பயுமே என்ன அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணும்போது திங்க் பண்ணிட்டு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ அதை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆனர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு திமிர் வரும். அந்த திமிர் வந்துட்டு இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல 22 வருஷமா எப்படி நீங்க எதுலையுமே லேட்டா இல்லாம கரெக்டா வந்தீங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அது கேட்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, எனக்கு குட் ஃபீல் கிடைக்குமா இல்ல பேட் ஃபீல் கிடைக்குமா? குட் ஃபீல் கிடைக்கும். அப்ப அது வந்துட்டு இதுக்கு எவ்வளவு செலவாகும் தம்பி? இல்ல சார், செலவு 1 பைசா கூட கிடையாது. ஆனா 1 கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த ஒரு ஃபீல் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்காது. 1 கோடி ரூபா யாராவது நம்ம கொடுத்தாங்கன்னா கூட அந்த ஃபீல் கிடைக்காது. அதை விட வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த போதை வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு எப்பயுமே இருக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வகையான திமிர் தான். அது நான் எல்லாருக்கும் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னா இந்த திமிர் உங்களுக்கும் வரணும். அப்போ என்ன அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம வந்துட்டு உயர்வா நினைப்போம். பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம உயர்வா நினைக்க மாட்டோம். இப்போ நீங்க 5:30 5 மணிக்கு வரேன்ட்டு 5:30 போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு கேட்க ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க, டிராஃபிக் ஜாம் அப்படின்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு அந்த வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா போயிடும். இப்போ நீங்கள் ஒலிம்பிக்கில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கும் ரெண்டாவது வரவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள், பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் கோல்டு வந்துட்டு கிடைக்கும். குதிரை ரேஸில் முத குதிரைக்கும் ரெண்டாவது குதிரைக்கும் அந்த தூர வித்தியாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது. லேசர் அடித்து பார்ப்பாங்க. அந்த மூக்கு நுனி யாரது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டச் பண்ணதோ அதனோட ப்ரைஸ் மணி வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அதனால் நேரத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒன்றுன்னு கூட சொல்லுவேன், நான் பணம் வந்துட்டு இழந்த பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம், இழந்த செகண்டை வந்துட்டு 1 செகண்டை கூட நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியாது. புரிஞ்சிடுச்சா?
புரிஞ்சுச்சுங்க சார். நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க கிளப் ஹவுஸ்க்கு? 4:45 1:30 வந்துடுவீங்களா? சூப்பர், கன்க்ராச்சுலேஷன். 2 மணின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கஷ்டம். சூப்பருங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுதான் உங்களோட மெடல். இந்த மெடலை வந்துட்டு நீங்கள் டெய்லி குத்திக்கிட்டே இருக்கணும். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் நண்பர் வந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. நண்பர் சரவணா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததா நீங்கள் கேளுங்க. வந்ததுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு போனஸ் வந்துட்டு கொடுக்குறேன் நான் சார். அது மனோஜ் கேட்ட மாதிரி தான் சார். நீங்கள் லாஸ்ட் இந்த 22 வருஷமா எப்பவுமே ஒரு நாள் வந்து உங்களோட பேசினா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பார்த்துட்டு இருக்கு சார். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்க, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கீங்க சார். எல்லாத்துக்குமே வந்து இங்கே உங்கள் முன்னால் உட்காந்து அத்தனை பேர் சைலண்டாக நீங்கள் சொல்றது ஒன்று விடாமல் கேட்குறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் லாஸ்ட் 35 வருஷமா எல்லாமே இந்த 22 வருஷத்தில் எப்படி சார் கொண்டு வந்தீங்க? லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இப்படி கேட்டுட்டு இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அடாப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தன் லைஃப்ல மேல வரத்துக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அதை விட கீழே போறதுக்கு இடம் இல்லாத இடத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. சரியா, வேற வழியே இல்லாம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வெளியில வரணும். அப்படியே வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதுல இருந்து எந்திரிச்சு வெளியில வரலாம். எனக்கு வந்துட்டு இந்த டிசிப்ளினும் இந்த லைஃபும் எனக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆனதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட வறுமை, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 22 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி இருந்த என்னோட கண்டிஷன், அன்ஹெல்தி கண்டிஷன், 7 லட்ச ரூபா கடன், எதிர்காலத்தை பத்தி நினைக்கும் போது ஒரே பயம், ஒரு உறவுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த விதமான உறவுகளும் வந்துட்டு சரியில்லாத உறவுகள். இப்ப எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, சரிங்களா? எனக்கு எதிரின்னு ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு அதுக்கு நேரமே இல்லை. என்ன யாராவது விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பெருசாக லட்சியமும் பண்ணிக்க மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா அந்த விமர்சனத்துக்கு வந்துட்டு பதில் சொல்லி என்னோடய டைமை வந்துட்டு என்ன அப்படின்னா வேஸ்ட்டு வந்துட்டு பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன், அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா, கரெக்டாக இருந்ததுன்னா என்ன நான் சரி பண்ணிக்குவேன், இல்லை அப்படின்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நான். இது நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோவில் வந்து லைக்கும் இருக்கும் டிஸ்லைக்கும் இருக்கும். இது வரைக்கும் வெறும் நீங்கள் டிஸ்லைக் மட்டும் பார்த்த வீடியோவை பார்த்துருக்கீங்களா, இல்லை வெறும் லைக்கை மட்டும் பார்த்த வீடியோவை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், ரெண்டுமே சேர்ந்து தான் சார் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். லைஃபும் வந்துட்டு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி வந்துட்டு அப்படின்னா கமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்ல வந்துட்டு வெறும் பாசிட்டிவான கமெண்ட் மட்டும் இருக்குமா, இல்லை நெகட்டிவ் கமெண்ட்டும் கலந்து இருக்குமா? ரெண்டு கமெண்ட் கலந்து தான் சார் இருக்கும். கலந்துதான் இருக்கும் இல்லையா? அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். வியூஸும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நம்ம வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எதையுமே நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்துட்டு உள்ள கொண்டு போயிடக்கூடாது. நம்ம நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன், பாசிட்டிவா இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப நீங்க இது மாதிரி நீங்க என்ன பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு உத்வேகம் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? 100% ஜாஸ்தி ஆகும் சார். நம்மால் வந்துட்டாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும், கரெக்டாங்க? அந்த மாதிரி உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா வரணும். இப்போ நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரவிசுந்தரத்துக்கு அந்த மாதிரி முடியுது அப்படின்னா ரவிசுந்தரம் ஒரு மனுஷன், சரியா? ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அது இன்னொரு மனுஷனுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அது சரவணகுமாருக்கும் இருக்கு, மனோஜ்குமாருக்கும் இருக்கு, அப்புறம் இந்த இந்த கம்யூனிட்டியில பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, பீப்புள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க? க்ளோஸ் டு வந்துட்டு 1838 பீப்புள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் இது பாசிபிலிட்டி இருக்கு, சரியா? சூப்பர். ஓகே, இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஒரு லேடி இருந்தா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு பேருமே மென்னா வந்துட்டாங்க. ஜெயலட்சுமி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். ஈரோட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். சரி, ஓகே. இப்ப நீங்க இது எத்தனாவது நாளா இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? இந்த 33வது நாளா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாமே என்ன அப்படின்னா தீவிர ரசிகர்களா இருக்கிறீங்க போல இருக்க, கரெக்டா வந்துகிட்டே இருக்கிறீங்க 33 நாள். இந்த இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில இந்த ரூம்ல உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? இந்த இந்த கிளப் ஹவுஸ்ல வந்து ரெகுலரா கனெக்ட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற பீப்புளை வந்து பார்க்க முடியுதுங்க சார். பீப்புள் வந்து சின்ன லெவல்ல இருக்கவங்க, நல்ல ஒரு ஹை ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கும் போது ஒரு எல்லா பீப்புளுக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எல்லா பீப்புளோட லைஃப்லயுமே வந்து அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து லேர்னிங்ஸும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுதுங்க சார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணி அவங்க வந்து எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க சார்.
இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற பீப்புள் பேசும்போது, நிறைய அப்ஸ்டகிள் இருந்து இருக்கிற பீப்புள் பேசும்போது, நிறைய பீப்புள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம வெளியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் கிடைச்சிருக்கு சார். சரி ஓகே. இப்ப இதுல நீங்க இந்த 32 நாள்ல இல்ல இன்னையோட சேர்த்து 33 நாள்ல உங்களோட லேர்னிங் அப்படின்னா எது வந்துட்டு, என்ன லேர்னிங் வந்துட்டு நீங்க சொல்ல முடியும், இது பர்டிகுலரா இந்த லேர்னிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல, அது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு அப்படின்னா இந்த 33 நாள் நிறைய பீப்புளோட அனுபவங்களை வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னீங்க, வேற வேற பீப்புளோட அனுபவங்கள், எந்த அனுபவம் வந்துட்டு அப்படின்னா உங்களோட ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகி உள்ள போனது? எனக்கு திலகவதி மாமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சுங்க சார். அவங்களுடைய ஸ்டோரிஸ் சொல்லும் போது எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ரிலேட் ஆன மாதிரி இருந்ததுங்க சார். ஆக்சுவலா அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு, வீட்டுல இருந்து அப்பா விட்டு வெளியே வந்துட்டு, அவங்க அப்பாவே வந்துட்டு எப்படி இவங்க நல்லா இருந்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனது என் காதுக்கு வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இந்த கோச்சிங் ப்ரொஃபஷனை எடுத்து பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி எந்த லெவல்ல இப்ப வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அதையும் அவங்க அப்பா பார்த்தாரு அப்படிங்கும் போது அது எனக்கு ரிலேட் ஆச்சுங்க சார். ஏன்னா நாங்களும் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கும் நடந்திருக்குது அப்படிங்கும் போது அவங்க ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப எனக்கு வந்து என் ஹார்ட்டுக்கு டச் ஆன மாதிரி இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் கேரளால இருந்து ஆரியான்னு ஒருத்தங்க பேசினாங்க சார். அவங்க வந்து ஒரு யங் கப்பிளா இருந்தாங்க பாக்குறதுக்கு, அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து யங் கப்பிளா இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து மைமணி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து மைமணி கான்செப்ட்ல வந்து 23 lakhs வந்து சேவிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போ அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சதுங்க சார். இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜூம் செஷன்ல, ஜூம்ல ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்லாம் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த கிளப் ஹவுஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அந்த டைம்ல வந்து நீ ஹெட்செட் போட்டுக்காம நீ வந்து அப்படியே மொபைல் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு கேட்டுட்டே சாப்பிடுங்க, அந்த டைம் அவர் எழுந்திரிச்சு போகவும் முடியாது, கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்டு அதுக்கப்புறம் அவரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவரு கொஞ்சம் ஓகே அப்படின்னு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அது இல்லாம இந்த லஞ்ச் டைம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா நிறைய பேர்த்துக்கு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்னோட டீம்ல. எனக்கு வந்து என்னோட இந்த கிளப் ஹவுஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்த பீப்புள் வந்துட்டு ஒருத்தங்க வந்து கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் காலையில் நார்மலாகவே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், நான் மத்தியானம் வரைக்கும் வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு அந்த டேவே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே டல் ஆகிடும், நான் படுத்து தூங்கிடுவேன் நான். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படி தான் எனக்கு வந்துட்டு பல வருஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் எப்போ இந்த கிளப் ஹவுஸ் வந்ததோ நான் வந்துட்டு இந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு ஜாயின் பண்ணி இந்த 2-3 வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆனது அப்படின்னா, இந்த மத்தியானத்துல இந்த நிறைய பேரோட அனுபவங்கள், அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா அனுபவங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா டீகோட் பண்ணி பார்க்கும்போது அதை கேட்டுட்டு மத்தியானத்துல எப்பயுமே படுத்து தூங்குறவரு, அதுக்கப்புறம் அவரால் தூங்கவே முடியலையா. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருப்பி வந்துட்டு மார்னிங் எப்படி ஆக்டிவா இருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவ் ஆயிட்டேன், எனக்கு ஒரே நாள்ல வந்துட்டு இந்த கம்யூனிட்டி மூலியமா ஒரே நாள்ல எனக்கு 2 நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைச்சிருக்கு, நான் என் லைஃப்ல வந்துட்டு இன்னும் ஒரு 1 இயர் இல்ல, அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 13-14 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவரு சொல்லும் போது என்ன அப்படின்னா, இது ஒரு 365 நாள் இந்த மாதிரி கம்யூனிட்டியில இந்த நான் ரெகுலரா இருந்தேன் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் வேற ஆளா நான் மாறிடுவேன், நான் ஒரு உச்சபட்ச நிலைமைக்கு வந்துட்டு லைஃப்ல போக முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, வெரி குட். இப்ப உங்களோட லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா எனக்கு வந்து நான் வந்து உங்களை 2013 பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்க சார்.
பார்க்கும்போது என்ன மாதிரி என்னோட சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, நான் வந்து நானும் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஹஸ்பண்டும் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறமா இனிமே ஜாப் கண்டிப்பா போக முடியாது, ஜாபை விட்டு குவிட்டாயி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வீட்டுல கிரியேட் ஆச்சு. நான் ஒரு 18,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அந்த சேலரி இல்ல அப்படின்னா ஃபேமிலியை ரன் பண்றது வந்து ரொம்ப சிரமமா ஆயிடும். நாங்க வந்து ரெண்டு பேருமே ஜாப் போனாலும் ஆனா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆனாதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும், ஏன்னா லவ் மேரேஜ் வேற பண்ணிருக்கிறோம், சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா என்ன பண்றது எப்படி பண்றது எதுவுமே தெரியாம இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல செகண்ட் பேபி டெலிவரி கன்சீவா இருக்கும் போது உங்களை வந்து மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 7.5 லட்சம் ரூபாய் கடன் இருந்ததுங்க சார். 7.5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, ரெண்டு குழந்தைங்க, என்ன பண்றது எப்படி வந்து லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுங்கிற தெரியாம மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஸ்டார்ட் பண்ணி நிறைய அப்டகல்ஸ் வந்துச்சு, அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நாங்க வந்து நல்லா தான் சார் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோங்க சார். ஒரு அந்த அந்த 7.5 லட்சம் ரூபாய் கடனை கட்டி நாங்க வந்து நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல எங்க என்னுடைய சொசைட்டில காட்டுற வரைக்கும் மட்டும் எனக்கு வந்து அந்த வேகம் இருந்ததுங்க சார். ஒண்ணுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணேன், கழுத்துல வெறும் மஞ்சள் கயிறோட ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கோச்சிங் ப்ரொஃபஷனை. ஒரு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஒரு 25 பவுன் நகை சேர்த்துனேன், அப்புறம் வந்து ஒரு மைமணி கான்செப்ட் சேர்த்தனும், ஒரு 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டோம், 7.5 லட்சம் ரூபாய் கடனை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒன்னே அப்படியே வந்து செட்டில் ஆயிட்டு அதே இன்கம்லயே அப்படியே ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தாங்க சார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என் பொண்ணு வந்து பிறந்தப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வெல்னஸ் ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணோம். பொண்ணு பெருசாயிட்டே இருந்தா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க பொழுது சாய போகுது, வேகமா வந்து உங்க கடமைகளை முடிக்கணும், வேகமா கடமைகளை முடிக்கணும்னு நீங்க சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா என் பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 8-9 வயசு ஆயிடுச்சு. அப்பதான் நாங்க வந்து இந்த இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்றோம், நானும் என் ஹஸ்பண்டும், இதுக்கு மேல வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணும்போது தான் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் வந்து ஆச்சுங்க சார். அப்ப வந்து லக்கி போன வருஷம் ஆமாங்க சார். அப்ப வரும்போது என்னோட இன்கம் வந்து ஒரு 36,000 to 46,000 அந்த மாதிரி இன்கம் கோச்சிங் ப்ரொஃபஷன் மூலமா எயின் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதுலயே வந்து அதுலயே ரொம்ப வருஷமா வந்து நாங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தோம். லக்கிலி நீங்க வந்து இந்த இந்த ஆன்லைன் மாடல் வந்து கொண்டு வந்தீங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்லைன்ல இருக்கும்போது நாங்க எப்பாவதுதான் உங்களை பார்ப்போம், நேர்ல பார்ப்போம், நேர்ல பார்த்தாலும் தூரமா இருந்து பார்த்துட்டு நீங்க சொல்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டு வந்துருவோம், எங்களுக்கு என்ன புரியுதோ பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து இந்த ஆன்லைன் மாடல் வந்தோடனே டெய்லி பேசிஸ்ல வந்து ஃபுல் ஒரு 24 hoursல வந்து மேக்சிமம் டைம் வந்து நாங்க உங்க கூட கனெக்டடா இருக்க ஆரம்பிச்சோங்க சார். அப்ப வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நல்லா போக ஆரம்பிச்சிருக்குங்க சார். இப்ப மார்ச்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு நல்ல பொசிஷனை ரீச் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது இந்த இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா, அதுவும் குறிப்பா வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க பண்ற ப்ளூ பிரிண்ட் செஷன் வந்து உண்மையிலே எங்களுக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்குங்க சார். சூப்பர்மா, கங்கராச்சுலேஷன், குட் ஜாப், குட் ஜாப். ஓகே ஓகே, இப்ப நீங்க பாருங்க, இப்ப காலையில நேரத்துல வந்துட்டு அப்படின்னா எந்திரிச்சிடுறாங்க, நான் எழுப்பி விட்டுறேன் நானு, சரியா? ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் என் கூட வச்சிருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்புறோம். அப்புறம் மத்தியான நேரத்துல தூங்குவாங்க, அந்த நேரத்துல தூங்க விடாம இந்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 2-3 வந்துட்டு இந்த கம்யூனிட்டியில நல்ல விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா பேசுறோம். இந்த கம்யூனிட்டியில இந்த ரூம்ல இந்த கிளப் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய ரொம்ப உபயோகமான விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஒரு செஷன் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப உபயோகமான செஷன் இது, சரியா? இது நீங்க என்ன, நான் நீங்க இப்ப நீங்க என்ன கேக்குறீங்களோ, நீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆகுதோ, அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இப்போ, அதுல நீங்க இதுல நீங்க கேட்ட நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி அதனோட பெனிஃபிட் வந்துட்டு பாருங்க. அதுக்கு அடுத்தது இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல வந்துட்டு
பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ள இருப்பாங்க, இல்லை வந்துட்டு பையன் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க, உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறத வந்துட்டு அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். பார்த்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு இப்ப எவ்வளவு பீப்புளோட உங்களுக்கு என்ன உணர்வுகள் ஏற்பட்டதோ, இந்த பீப்புள் யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட அனுபவங்களை வந்துட்டு ஷேர் பண்றாங்களோ, நீங்க அனுபவங்களை இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க ஒரு ஷேர் பண்ற பர்சனா நீங்க மாறுவீங்க. நிறைய பீப்புளோட லைஃப்ல வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்துறதுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு ஈக்குவலான வேலையை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப எல்லாருமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா, இதுக்கு எல்லாத்துக்குமே நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னோட மிஷன் வந்துட்டு 20-30 ஒரு 1 crore ஃபேமிலி அவங்க ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஐடியல் வெயிட்ல நல்லா ஹெல்த்தியா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் வந்துட்டு இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ அதுல இருந்து இன்னும் மேம்படுறதுக்காக இந்த வேலையை வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமே இந்த நாள் மட்டும் இல்ல, உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா இனிய லைஃபா வந்துட்டு என்ன அப்படின்னா வளமான லைஃபாவும் நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கணுங்கிறத நானும் விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. நாளைக்கு மத்தியானம் எகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா 2:00 வித் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிஃபரெண்ட் பீப்புள் நம்ம டீகோட் பண்ணி ஃபர்தரா நம்ம வந்துட்டு உள்ள வந்துட்டு இந்த லேர்னிங் ஜர்னியை வந்துட்டு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோ. இது எண்டு கிடையாது, இது வந்துட்டு நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு உண்டான ஒரு பெண்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட்ங்க, ஆல் தி பெஸ்ட், பை.